ஹலோ எவரிவன், எல்லாரும் தினமும் 540 ரூபாய் மந்த்லி 16,000 ரூபாய் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக உங்கள் கையில் ஜஸ்ட்டு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாவே போதும், 100% மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டோ ரெஃபரோ கேஒய்சியோ பண்ண தேவையில்லை. இது 100% ஒரு ட்ரஸ்டடான ஏர்னிங். அது ஏன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இன்சைடில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஏர்னிங். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம மல்டிபிள் ஏர்னிங்ஸ் வந்து பார்க்க போகிறதால வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்க்கணும். இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, வித்ரா எடுக்கிறது முதல் ஆல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் எந்த ஏர்னிங்ஸில் ஜாயின் பண்ணிட்டாலும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய வித்ரா அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாது. நம்ம சேனலில் 9 அப்படி ஏர்ட்ராப் வந்து ஒன்று போட்டிருந்தோம். அந்த ஏர்ட்ராப்பில் இப்போ வித்ரா வந்து கொடுத்துட்டாங்க. இந்த சிம்பிள் ஏர்னிங்கில் எல்லாருமே 1,000 ரூபாயிலிருந்து 3,000 இல்லை 5,000 ரூபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டாங்க. இதில் எப்படி வித்ரா எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ மேக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கான லிங்க் எல்லாமே நான் டெலிகிராமில் தான் கொடுத்துருக்கேன். அதுபோல் நீங்கள் கிரிப்டோ சம்மந்தப்பட்ட எந்த லூட்டில் ஜாயின் பண்ணிட்டாலும் அது வித்ரா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வித்ரா அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறது வேஸ்ட்டாக ஆகிடும். புது புது ஏர்னிங்ஸ் எல்லாமே நேரடியாக டெலிகிராமில் தான் கொடுப்போம். டெலிகிராமில் ஜாயின் பண்ணால் தான் அதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். மஸ்ட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறது மொபைவர். சரியா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 பாயிண்ட்ஸு ஜஸ்ட்டு சைன் அப் பண்ணாவே உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைச்சிடும். மஸ்ட்டு இதில் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ரெஃபரோ கிடையாது. ஜஸ்ட்டு கேம் ப்ளே பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதில் அதிகப்படியாக 100,000 யூசர்ஸ்க்கு மேலே வந்து ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இமிடியட்லி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது 100% ஒரு ட்ரஸ்டடான லூட்டுங்க, மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஓகே, இதில் எப்படி ஜாயின் பண்ணி அந்த சைன்அப் போனஸை கிளைம் பண்ணுறது, அதுக்கு பிறகு மேலே எப்படி ஏர்ன் பண்ணுறது டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதை டர்ன் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதால இது 100% கேரண்டி எல்லாருக்குமே மணி கிடைக்கும். வெரி வெரி ட்ரஸ்டடான லூட்டு. இந்த லூட்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டெலிகிராம் வந்து ஆப் வந்து தேவைப்படும். இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ப்ளே ஸ்டோரில் டெலிகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இந்த மொபிவர்ஸ் இதனுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணோடனே ஸ்ட்ரெயிட்டாக டெலிகிராமில் ஆட்டோமேட்டிக்காக வரும். வந்தவுடனே ஸ்டார்ட் கொடுத்து இங்கே ப்ளேனோ அப்படின்றத கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு சைன்அப் போனஸாக 50,000 பாயிண்ட்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், எனக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. இதுக்கு மேலே எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். இங்கே வந்து சம் டாஸ்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது இங்கே ஒரு சர்க்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கிளை தான் நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோமே. ஓகே, நான் இந்த சர்க்கிளை கை வச்சு அப்படியே இந்த பொம்மையை வந்து மூவ் பண்ணுறேன். அது பாட்டில் வந்து ஓட ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கோல்டு வந்து அங்கங்கே வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கோல்டு கிட்ட போயிட்டு நம்ம இந்த பொம்மையை வந்து நிறுத்தினாவே போதும். அது வந்து என்னாகும், அதை அடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த கோல்டை. அதனால் நமக்கு வந்து மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சரியா, நான் மூவ் பண்ணுறேன். இதை மூவ் பண்ணிட்டாவே போதும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பொம்மை வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பொம்மை வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி, இதனால் வந்து நமக்கான இன்கம் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு ஆட் ஆகிட்டே இருக்கும். சரியா, மேலே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஆட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு வந்து இங்கே ஒரு சர்க்கிள் வந்து போயிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு சர்க்கிள் இருக்கும். இந்த சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இதில் நம்ம ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். சரியா, இதை வந்து காலி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வேறு இதுவுக்கு போகலாம். இன்னொன்று வந்து இங்கே லெவல்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக வந்து ஃபைட் பண்ணும். சரியா, ரொம்ப வேகமாக வந்து அடிக்கும். நான் உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த லைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்த பூஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வளோ வேகமாக வந்து அடிக்குதுன்னு பாருங்கள். சரியா, பூஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இந்த லைன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. இப்போ வந்து நமக்கு வேகமாக வந்து இது அடிச்சிட்ருக்கு. இதுதான் வந்து பூஸ்ட் பண்ணுறது. இதனால் நமக்கான பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாகவே இன்ஸ்டண்ட்டாக ஆட் ஆகும். ஓகேவா? ஓகே, இந்த லெவல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்லோவாக மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, மேலே எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா இதில் வந்து டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இதில் டபுள் டாஸ்க் இருக்குது. சரி, இந்த சைடு ஒரு டாஸ்க்கு, இந்த சைடு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டாஸ்க்கு இன்னாண்டு கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டாஸ்க் வந்து இருக்குது. ஓகே, ட்விட்டர், டெலிகிராம் இதில் ஜாயின் பண்ணுறது தான், வேறு எதுவும் புதுசாக வந்து கிடையாது. சரி, அதே மாதிரி
இன்னொன்று வந்து டெய்லி டாஸ்க்கு தான் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறதால நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணிக்கலாம், ரீட்வீட் பண்ணுறதால ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ பேக்ரவுண்டில் கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்டாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து நமக்கான பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கிறத கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம வந்து இதில் ஏர்ன் பண்ணிப்போம். நாங்கள் எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். மஸ்ட்டு எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியான ஏர்னிங் தான். இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு டெலகிராம் அக்கௌண்ட் இருந்தாவே போதும். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மற்றபடி உங்களுடைய ரெஃபர் கோடு கொடுத்துருக்கோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலம் ஏர்ன் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து அடுத்த ஏர்னிங்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இப்போ காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாது ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சென்டர் லேப். சரி, இந்த சென்டர் லேபில் வந்து ஆல்ரெடி நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருக்கோம், பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்டர் லேபில் இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பாயிண்ட் ரிவார்ட்னு சொல்லிட்டு ஒன்றுன்னு இருக்கும். இதில் வந்து நியூவாக ஒரு ஏர்னிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பயப்பட வேணாம், நம்ம ட்விட்டரில் போயிட்டு ஷேர் பண்ணுறது அது போலலாம் கிடையாது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். இங்கே மேலே அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், பாயிண்ட் ரிவார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நான் இதனுடைய லிங்க் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு இது போல் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். சரியா? இதே போல் தான் ஓப்பன் ஆகும். இப்போ நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். சரி, கேண்டி பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம டெய்லி வந்து செக்இன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேண்டி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த கேண்டி பாக்ஸில் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். சரியா? இதுவும் ஒரு நியூ ஏர்னிங் தான். நியூ யூஸர் இதில் மஸ்ட்டு ஜாயின் பண்ணலாம். யார் யார் ஃபஸ்ட்டு பர்ஸில் வந்து மிஸ் பண்ணிங்களோ இப்போ வந்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ட்ரஸ்டட் அண்ட் பைனான்ஸினுடைய சப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட். ஓகேவா? இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோ லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து முதல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த பர்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு பேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கான நியூ ஏர்னிங் வந்து இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி பர்ஸ் 1 நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாயிண்ட்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்த கிளிக் பண்ணி நீங்கள் 1 கொடுத்தீங்க அப்படின்னா செக் பண்ணி உங்கள் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஏர் ட்ராப்புக்கு எலிஜிபிள் அப்படின்னு அர்த்தம். ஏர் ட்ராப் 1 பாயிண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க, அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏர் ட்ராப் 1 பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து இன்கம் கிடைக்கும். சரி, உங்களுடைய பாயிண்ட் வந்து செக் பண்ணிங்க, பாயிண்ட் ஷோ ஆச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள், உங்களுக்கான இன்கம் கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை 0 காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னு அர்த்தம். சரியா? எல்லாருக்குமே இல்லை, பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்து இருக்குது தான் பாயிண்ட்ஸு, ஒர்க் பண்ணாதவங்களுக்கு தான் 0 காட்டும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏர் ட்ராப் 2 வந்து இதில் ஃபஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா யூஸரும் நியூ யூஸரும் இதில் என்ன பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சைன்இன் பண்ணுவோம். சைன்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், எங்கள் சென்டர் வேலட் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இந்த எக்ஸ்டென்ஷனை எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டாச்சுங்க. அது வீடியோ பார்த்தா தான் நீங்கள் இதில் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ பார்த்தா தான் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்க முடியும். முதல்ல அதில் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு பிறகு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்பை கரெக்டாக பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சைன்இன் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைன்இன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா 3 கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, ஆட்டோமேட்டிக்காக போதும். சென்டர் வேலெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிடுச்சு. ரீடைரக்ட் ஆன உடனே நமக்கு வந்து டெய்லி செக்இன் வந்து ஓகே ஆகும். அதுக்கு நமக்கு நியர் டோக்கன் வந்து தேவைப்படும். நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி வந்து பை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஜஸ்ட்டு ஒரு $1 கிட்டேன், ஏன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைக்க போகுது. அதனால் வந்து நியர் டோக்கன்ஸ் நம்ம பை பண்ணி இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த சென்டர் லேப் பார்ட் 2 அட்டன் பண்ண போகிறோம். டெய்லி செக்இன் அட்டன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்ம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன், நமக்கான 50 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். இப்போது எனக்கான பாயிண்ட்ஸ் வந்து 50 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிடும். ஜஸ்ட் இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் டெய்லி செக்இன் பண்ணிட்டேன். இன்னும் 50 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகலை, கண்டிப்பாக ஆட் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கான பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும் கண்டிப்பாக. இப்போ ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே ஓப்பன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணணும். சரி, இங்கே ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் அப்படின்றத கொடுக்கலாம். ஓகே, ஓப்பன் கொடுத்துட்டேன். ஓப்பன் கொடுத்தோடனே அதே போல் சென்டர் வேலெட்டுக்கு ரீடைரக்ட் ஆகி போகுது. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பீஸ் எடுக்கும். இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. சென்டர் வேலெட் ஃபஸ்ட்டு முடித்தவங்க எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. செகண்டை முடிச்சு வைங்க, ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம அந்த பேஜுக்கு போகலாம். ஓகே, இதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம்.
93 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரிசீவ்டு 93 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுக்கலாம். ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. சரி, இதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆட் ஆகும். ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணி இந்த பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணலாம். நமக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, போஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு மொத்தம் வந்து ட்விட்டரில் போயிட்டு போஸ்ட் பண்ணோம், லைக் பண்ணோம், அதுபோல் வேலை கொடுத்து நிறைய ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் பேன் பண்ணிட்டாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, சிம்பிளாக சரி சைன்இன் ஆப்ஷன், இங்கே வந்து கேண்டி பாக்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு டைப் கொடுத்துட்டு இன்வைட் ஃப்ரெண்ட், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறதா தான் இன்வைட் பண்ணிக்கலாம். மூணு டைப்ஸாக கொடுத்துருக்காங்க. வெரி ஈஸியான ஏர்னிங் தான் இது. சரியா, நம்ம ஃபஸ்ட்டில் ஏர்ன் பண்ணதுக்காவது ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ பாயிண்ட் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கோம். பட் இதெல்லாம் டெய்லி செக்இன் இது போல் பண்ணாவே, கேண்டி பாக்ஸ் ஓப்பன் பண்ணாவே போதும், முடிஞ்சால் ரெஃபர் பண்ணால் அதிகமாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, இதில் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். பட் வந்து பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் ஆட் ஆகலை. ஆட் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. மேலே வந்து 50 பாயிண்ட்ஸு, கீழே 93. கேண்டி பாக்ஸ் அண்ட் டெய்லி செக்இன் பாயிண்ட்ஸ் ஆட் ஆக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆச்சு. சரியா, 15 மினிட்ஸ் ஆச்சு. 15 மினிட்ஸ் கழித்து நான் வந்து இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணேன். அதுக்கு பிறகு தான் டெய்லி செக்இன் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா, பாயிண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக ஆட் ஆகுது. என்னுடைய டோட்டல் பாயிண்ட்ஸ் 143 ஆட் ஆகிடுச்சு. அது லக் பேஸ் பண்ணி இதில் எவ்வளோ வேணாலும் கிடைக்கல பாயிண்ட்ஸ். ஆனால் டெய்லி செக்இன் வந்து எவ்வளோ கிடைக்குன்றதை அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் டே 50, செகண்ட் டே 75, மூணாவது நாள் 100, 200 சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பாருங்கள், உங்களுக்கு வந்து டெய்லி செக்இன் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு வீக்லி கலெக்ட் பண்ணாவே 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து வந்துடுது. சரியா, இன்னும் கேண்டி பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையவே பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். யாருமே மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. மஸ்ட் எல்லாருமே இதில் வந்து செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 மிஸ் பண்ணுவங்க, பார்ட் 2 வந்து பண்ணிக்கோங்க. இதில் வந்து இங்கே வேலெட்டை ஆட் பண்ணணும், மறந்துடாதீங்க. கனெக்ட் வேலெட் கொடுத்து வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ரெஃபரல் லிங்க் இருக்குது, காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இது சென்டர் வேலெட் பார்ட் 2. பார்ட் 1 பண்ணுவங்க, பார்ட் 2 பண்ணுங்கள். நியூ யூசராக இருந்தீங்க அப்படின்னாலும் பார்ட் 2 டைரெக்டாக நீங்கள் பண்ணலாம், அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகே, இதனுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே நான் நேரடியாக டெலிகிராம் சேனலில் கொடுத்துறேன். நம்முடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். வந்து ரொம்ப 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 100% ட்ரஸ்டட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, நியூவாக வந்திருக்கு. யார் யார் எந்த அளவுக்கு ஜாயின் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேரண்டி இதெல்லாம் மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இவங்களோட ஓன் அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. இவங்க தான் இந்த மைனிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க, டெலிகிராம் பாட் மைனிங் தான். இதுவும் டெலிகிராம் லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்து உள்ளே வந்துடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 1000 ஸ்பாட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏர்ன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மைனிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்டோ மைனிங் வந்து 4 hours 1 time வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வந்து டேப் பண்ணுறது வந்து 1000 times ஜஸ்ட்டு நம்ம இதை ட்ராப் பண்ணோம் அப்படின்னாவே போதும், 1000 times வந்து நம்ம கிளைம் பண்ணுறதால நமக்கு CEXP அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த பாயிண்ட்ஸை நம்ம கிளைம் பண்ணிக்க போகிறோம். இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு ஏர்னிங். மஸ்ட் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் 1000 டேப் பண்ணிவிட்டேன், எனக்கு 1000 CEXP பாயிண்ட்ஸ் கிடச்சிடுச்சு. இப்போ நான் கிளைம் கொடுக்குறேன். இதே மாதிரியே தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க போகிறீங்க. அதுக்கு பிறகு வந்து ஏர்ன் ஆப்ஷனில் உங்களுக்கு 4 hours 1 time நீங்கள் இதையும் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இங்கே டாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படிங்கன்னா ஃபஸ்ட்டு இன்வைட் ஃப்ரெண்டு, அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மொத்த டாஸ்க்கை நீங்கள் முடிக்கலாம். ஏன்னா சிம்பிள் டாஸ்க் தான். சரியா, அதாவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது, ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறது, இது மாதிரி டாஸ்க்கு தான். இந்த டாஸ்க் எல்லாமே ஈஸியாக நீங்களே வந்து முடிச்சுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா CEX ஆப் கூகுள் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி என்ன பண்ணணும், KYC சப்மிட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வித்ரா வந்து எனேபிள் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்லேயே அதை தான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. சரியா, இது வந்து நம்ம கம்பல்சரி பண்ணணும். பண்ணால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க நமக்கான எந்த ப்ராப்ளம் இல்லாத நமக்கான வித்ரா கிடைக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சரியா, இதில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் KYC சப்மிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபேஸை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். இது போல் வெரிஃபை கேட்கும். சரியா, உங்கள் ஐடென்டிட்டி வெரிஃபை, அடுத்த ஃபேஸ் வெரிஃபை, இதை வந்து பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணி ஒரு 15 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு இதுக்கான பாயிண்ட்ஸும் கொடுத்துருவாங்க. நம்ம இதில் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான எல்லா எலிஜிபிளும் கிடைக்கும். மஸ்ட் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும். ஓகேவா, இங்கேயே கொடுத்துருக்கான் பாருங்கள். சரி, இந்த ஆப் வந்து இந்த CEX ஆப் தான். சரியா, நீங்கள் இதை கிளிக் பண்ணாவே போதும், உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து இது இன்ஸ்டால் பண்ணிட்டாவே என்ன பண்ணலாம், இதுக்கான பாயிண்ட்ஸை நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா, KYC எல்லாம் சப்மிட் பண்ணி வைக்கணும்.
இங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுற பேஜ், நீங்கள் என்ன பண்ணலாம், இன்வைட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப 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 ட்ரெஸ்டான ரன்னிங் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிக்கஸ்ட் ஏர்ன் பண்ணிக்க ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே பாருங்கள், 2 ஹவர்ஸ்க்கு ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பாருங்கள் 500 டேப் வந்து லெஃப்ட் இருக்குது. நம்ம இப்போ கிளிக் பண்ணால் கூட நமக்கான டேப்ஸ் வந்து இங்கே வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக கிளைம் பண்ணி நிறைய பாயிண்ட் வந்து கிளைம் பண்ணி ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி வித்ரா எடுக்கிறது அப்படிங்கிற ஆல் அப்டேட்ஸ் டெலகிராமில் தான் கொடுப்பேன். நம்ம டெலகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ்.